தமிழ் சினிமாவிலிருந்து அரசியலுக்குள் நுழைய போகும் அடுத்த நடிகர் விஜய் என கடந்த மாதத்திலிருந்து சினிமா உலகிலும் அரசியல் உலகிலும் ஒரு பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. கல்வி உதவி வழங்கும் விழாவை விஜய் நடத்தியதே அரசியலுக்கான முதல் படிக்கட்டுதான் என விமர்சனங்கள் எழுந்தன. பொதுவாக மாவட்ட வாரியாகத்தான் முதலிடம் பிடித்த மாணவர்களை பாராட்டுவார்கள். ஆனால் விஜய் சட்டசபை தொகுதி வாரியாக அழைத்து கௌரவித்ததுதான் அந்த அரசியல் கேள்வியை எழுப்பியது. இந்நிலையில் விஜய் அடுத்த சட்டசபை தேர்தல் நடைபெற உள்ள 2026 வரையில் புதிய படங்களில் நடிக்கப் போவதில்லை என்ற செய்திகள் பரவி வருகின்றது. தற்போது அவர் நடித்து வரும் லியோ படத்தின் படப்பிடிப்பு முடிவடைய உள்ளது. அடுத்து வெங்கட் பிரபு இயக்கத்தில் அவருடைய 68வது படத்தில் ஓரிரு மாத இடைவெளியில் நடிக்கப் போகின்றார் என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்த 68வது படத்தை முடித்த பிறகு விஜய் வேறு எந்த படத்திலும் நடிக்க மாட்டார் என அவரிடம் பேசிய சில தயாரிப்பாளர்களிடம் விஜய் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார் என்று செய்திகள் பரவி வருகின்றன. இது எந்த அளவிற்கு உண்மை என்பது தெரியவில்லை. விஜய் ஒரு படத்தில் நடித்து முடிக்கும் சமயம்தான் அவருடைய அடுத்த படத்தின் அறிவிப்பு வெளியாகும். ஆனால் லியோ படத்தில் நடித்து கொண்டிருக்கும் போதே அவருடைய 68வது படம் பற்றிய அறிவிப்பு வெளியானது. இவ்வளவு அவசரமாக விஜய் அறிவித்ததன் காரணம் அரசியல் நுழைவிதான் என்று பேசிக் கொள்கிறார்கள். இப்படி ஒரு செய்தி வெளியான பிறகு விஜய் ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் இதற்கான ஆதரவு கருத்தையும் எதிர்ப்பு கருத்தையும் பகிர்ந்து வருகிறார்கள். இப்படி ஒரு தகவல் பரவுவதற்கு விஜய் தரப்பிலிருந்து ஏதாவது பதில் வருமா என்று ரசிகர்கள் காத்திருக்கின்றார்கள்.